ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா சமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான இட்லி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸும் பருப்பு வச்சு ஒரு இட்லி. நம்ம எப்பவுமே அரிசி உளுந்து வச்சு தான் இட்லி பண்ணுவோம் இல்லையா, இது வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி இது. வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பருப்பு இட்லி பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட டேஸ்டியும் கூட. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அரிசி வந்து இன்றைக்கி புழுங்கரிசி எடுத்துருக்கேன். நம்ம இட்லி அரிசி பொன்மணி அரிசி கிடைக்கும், அதுவும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு கப் ரவை, அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து, பெருங்காயம் நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் அரைச்சிட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க, நல்லா ஊறிடும். அதே மாதிரி இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா ஊறிட்டு இது நல்ல ஒரு கெட்டியான மாவு மாதிரி, இட்லி வாக்குற மாவு மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்காக ஊற வச்ச பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கோம். அந்த 2 பருப்பு மட்டும்தான் இட்லிக்கு நம்ம சேர்க்கணும். இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது சேர்த்தாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், பீன்ஸு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று, வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு கட்டியாக இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து இப்போது காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே இந்த மாவு கலந்து வச்சிடலாம். இல்லை ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். உடனே இட்லி பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த ஆப்பசோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு புளிக்க வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா இது சேர்க்க வேணாம். இப்போ உடனே செய்ய போகிறீங்க, சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். இட்லி தட்டில் நான் லைட்டாக நெய் தடவிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் லைட்டாக தடவிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இட்லி ஊற்றிட்டு நம்ம மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இட்லி வெந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். இட்லி தட்டிலேருந்து நான் அழகாக இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். நம்மளோட வெஜிடபிள் பருப்பு இட்லி ரெடி ஆகிடுது. இதில் பருப்பு இருக்குது, காய்கறி இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெகுலரான இட்லியாக இல்லாமல் இது வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.